ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த படங்கள்லேயே ரொம்ப முக்கியமான படங்கள்ல அடுத்த இடத்த வந்து பிடிக்கிற படம் என்னென்ன பார்த்தீங்கன்னா வாரிசு அப்படிங்கிற படம் ரொம்ப பேசப்பட்ட படம் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட புடிசர் அவர்கள் இருக்கிறதால தில்ராஜ் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து பில்டப்லாம் பண்ணி ஒன் 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 நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக பில்டப் பண்ணி படத்தை பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட வச்சார் சரத்துமார் அவர்கள் கூட மேடையில் வந்து ஒரு அந்த சூப்பர் ஸ்டார் கான்ட்ரவர்சிலாம் கிரியேட் பண்ணி படத்தை வந்து பேசப்பட வச்சார் அப்பையும் படம் ஓடிடும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் எல்லோருமே காத்திருந்தாங்க ஏன்னா வம்சியோடைய வரலாறு அப்படி வம்சி அவர்கள் வந்து தமிழில் தோழா அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தார் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற படமாக அந்த படம் இருந்துச்சு கலெக்ஷன் ரீதியாக கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்த விட கிரிட்டிக்ஸ் வைஸ் அதாவது படத்துடைய விமர்சன ரீதியாக நல்ல படமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு இது வரைக்குமே ரொம்ப நல்ல திரைப்படம் கூடாது அதற்கு பிறகு தெலுங்கில் ஒரு படம் படம் பண்ணுறாரு மகரிஷின்னு ஒரு படம் வந்து மகேஷ் பாபு வச்சு பண்ணுறாரு அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச படமாக அமைஞ்சுது நேஷ்னல் அவார்டு கூட அந்த படம் வாங்கியிருக்குது அதாவது சிறந்த பொழுதுபோக்கு படம் வந்து தெலுங்கில் வந்து மகரிஷி படம் வந்து அந்த வருஷம் வாங்கியிருக்கு ஸோ நேஷனல் அவார்டு வின் பண்ண ஒரு இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட இணையிறார் அப்படிங்கும் போது அந்த படம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கூட்டுறதுல எந்தவித மாற்றுக்கத்தையும் யாருக்குமே கிடையாது தான் எதிர்பார்ப்பில் வந்து படம் வந்துச்சு அக்மாருக்கு விஜய் சாரோட ரசிகன் தம்மன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வாசிக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து கொடுத்த பில்டப் அதோட பயங்கரமான பில்டப் சரி இது எல்லாமே சேர்த்து படம் வந்து பயங்கரமாக வந்திருக்குன்னு சொல்லி போய் நம்ம தேட்டரில் போய் பார்த்தோன்னா படம் வந்து ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு ரொம்ப பெரிய படமாக வந்துருச்சே தவிர ஆடியன்ஸை வந்து திருப்திப்படுத்த முடியாமல் தருமாதிச்சு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட சூரிய வம்சம் படத்துடைய கதை மாதிரி தான் இந்த இந்த படம் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஆக்ஷன் சீக்குவன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி தெலுங்கு படத்தில் வந்து பார்த்து ரசித்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு அந்த எமோஷன்ஸ் படத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்களே தவிர யாருக்குமே வந்து அந்த எமோஷனை கேரி உண்டான அந்த ஸ்பேஸ் இல்லை படத்தில் வந்து பாதி படம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன் தான் எடுக்கப்பட்டிருந்துச்சு அது வந்து கிரீன் ஸ்க்ரீன் வச்சு எடுக்கிறது தப்பு இல்லை ஏன்னா ஹாலிவுட் உட்பட எல்லா படமும் கிரீன் ஸ்க்ரீன் வச்சு தான் எடுக்கிறாங்க ஆனால் அது வந்து அப்பட்டமாக தெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டிருந்துச்சு விஜய் சாரோட இன்ட்ரடக்ஷன் சாங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் ஸ்க்ரீனில் எடுக்கப்பட்டிருந்துச்சு ஏன்னா ஒரு ட்ராவலிங் ட்ராவலிங் ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர் தான் விஜய் சார் நடிச்சிருப்பாரு ஆனால் அதை வந்து சரியான ஒரு எப்படி சொல்கிறேன் அதை வந்து ஒரு சரியான ஒரு தோட்டத்தில் வந்து காட்டலை அப்படிங்கிறது தான் நமக்கு நிறைய நெருடலான விஷயங்கள் இருந்துச்சு அந்த ரஷ்மிகாவுக்கும் விஜய் சாருக்கும் இடைப்பட்ட அந்த லவ் சீக்வன்ஸும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா நீங்கள் என்னதான் வந்து பயங்கரமான பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு நீங்கள் படம் பண்ணாலும் படத்தில் வந்து கதையம்சம் வந்து நெருக்கமாக மனசுக்கு நிற்கலை படம் பெருசாக பேசப்படாது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்முடைய வாரிசு திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறிப்போச்சு அதுக்கு நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது பெரிய அளவுக்கு கலெக்ஷன் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறமேட்டு நம்ம இவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுத்த நம்மளுடைய வம்சி அவர்களுக்கு வந்து மறுபடியும் யாருமே வாய்ப்பு கொடுக்காத நிலைமையில வந்து அவர் அடைபட்டு கிடக்குறாரு அது ஏன் காரணங்கிறது அது வந்து மக்கள் அந்த அதாவது என்ன சொல்றது ரசிகர் மத்தியிலே நான் விட்டுறேன் நான் வந்து அந்த வாக்குவாதத்துக்குள்ளே போகல ஒரு திரைப்படத்தில் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து போட்டாலுமே கதை வந்து சொல்லப்படுகின்ற விதம் ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் சலனப்படுத்துச்சு கொஞ்சம் வந்து சோர்வடைய வச்சுதுன்னா அந்த படம் வந்து பெரிய வெற்றி சந்திக்காது அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணமாக வாரிசு திரைப்படம் மாற்றி மாறி போச்சு நம்ம தமிழில போட்ட மாதிரிதான் தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு தெலுங்கு திரைப்படம் தான் ஏற்கனவே பார்த்து சலித்து போன ஒரு தெலுங்கு தான் வந்து வாரிசு திரைப்படம் தான் அந்த இடத்துல உட்கார்ல அதே மாதிரி விஜய் சார் வந்து ஒரு பெரிய பணக்காரரா காட்டுற பல படங்களும் வந்து சரியா ஓடலை அது அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய ராசி அந்த 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 ராசி அவருக்கு வந்து ஒட்டிக்ஸானு தெரியல ஏன்னா மின்சார கண்ணா அப்படிங்கிற ஒரு படம் பழைய படம் அதுலேயும் வந்து பெரிய பணக்காரன்னு நடிச்சிருப்பாரு அந்த படம் ஓடலை அதுக்கப்புறம் சச்சின் அப்படிங்கிற படம் நடித்தார் சந்திரமுகி படத்துக்கு ஒரு க்ளாஸ் வந்தனால் அந்த படமும் சரியாக போகலை அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு படம் இன்னொரு படம் கூட நடிச்சுருந்தான்னு நினைக்கிறேன் பெரிய பணக்காரன்னு நடித்த பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓடாமையே போயிடுச்சு ஸோ அந்த ஒரு அது என்ன சொல்கிறது நம்ம மாதிரிலாம் ராசி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த கதையைக்குள்ளே வந்து சாரை வந்து பார்க்கறதுக்கு மக்கள் விரும்பலை பெரிய பணக்காரராக பார்க்குறதோ பணக்காரராக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுறது அந்த இடத்துல வந்து விஜயசாரை பார்க்கல ஏன்னா விஜய் சாரை பார்க்குற இடம் கில்லி படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஜனரஞ்சகமான ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்த ஒரு மனிதனாக பார்க்க தான் எல்லோரும் விரும்புகிறாங்க உதாரணத்துக்கு துப்பாக்கி படத்தை எடுத்துக்கோங்க அவர் வந்து ஒரு மில்ட்ரி ஆஃபீஸரு ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்த ஒரு மனிதன் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அக்ரெசிவ்னஸ் அதான் வந்து மக்கள் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம் ஏன்னா பணம் இருக்கவன் வந்து தைரியமாக இருக்கிறத காட்டுனா பெரிய மேட்டர் இல்லை பணம் இல்லாமல் சாதாரண மிடில் கிளாஸ்க்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட இருக்க தைரியத்தை தான் மக்கள் தெரியல பார்க்க விரும்புகிறாங்க தான் விஜய் சார் ரொம்ப வருஷமா ந திருமலை படமாக எடுத்துக்கங்க கில்லி படம் எடுத்துக்குங்க அதுக்கப்புறமேட்டு கத்தி படம் எடுத்துக்கங்க விஜய் சாருடைய வெற்றி அடைஞ்ச எந்த படத்தை வேணால் எடுத்துக்கோங்க அந்த படத்தில் சாமானிய மக்களுக்குள்ளேருந்து வந்த ஒரு இது ஒருவனாக நடிச்சிருப்பாரு அதுதான் வந்து விஜய் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணினாலும் அதுக்குள்ளே ஒரு அழுத்தமான ஒரு இது இருக்கணும் எப்படி சொல்கிறதுனா மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு வந்து சில விஷயங்கள் வரணும் அது வந்து மனசுக்கு ஒட்டாரமாக இருந்துச்சு அதில் விஜய் சாரோட மாடுலேஷன் ஒன்று வந்து பண்ணி விஜய் சார் வந்து நிறைய படங்களை படங்கள் வந்து அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அது ஏன் ஃபாலோ பண்ணுறாருன்னு எனக்கு தெரில இந்த வாரிசு படத்தில் வந்து ஆனது பல விஷயங்களே அந்த அட்டாக் பண்ணுற புள்ளி அந்த புள்ளிங்கிற மாதிரி அந்த நம்ம சார் டைலாக் வந்து விஜய் சார் மாடுலேஷன் எடுத்து பேசினதை ஆடியன்ஸை பார்த்துட்டு அதை வந்து ரசிக்க முடியாமல் ரொம்ப தடுமாறினாங்க பாடல்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது டான்ஸ் வந்து விஜய் சாரோட டான்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு ரஞ்சிதமே சாங் அதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன் ஒரு ஒரு மியூசிக் வரும் அதுக்கான ஆட்டம்னா பயங்கரமாக இருப்பார் ஆனால் எவ்வளவு தான் நம்ம டான்ஸ் ஆடினாலும் எவ்வளவு தான் லுக்கோட காட்டினாலும் கதையும் திரைக்கதையும் சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக படம் வந்து பெரிய அளவுக்கு மக்களால் ரசிக்கப்படாது அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணந்தான் நம்மளுடைய வாரிசு திரைப்படம் விஜய் சார் வந்து லியோவில் ஓரளவுக்கு அதுலேருந்து மீந்து வந்துட்டாரு லியோக்கு பிறகு இன்னும் சில விஷயங்கள் மாடிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அவருடைய லைஃப்பில் அதை மாற்றிப்பார் அது வந்து அடுத்த படங்களில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றபடி உங்களுக்கு வந்து வாரிசு படத்தை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசப்பட்ட படங்களில் முக்கியமான இடத்துல வந்து நம்மளுடைய வாரிசு திரைப்படமும் இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் பேசுவோம் நன்றி வணக்கம்